So now we see part 72 la first question xy 3.4. xy 3.3 over and we are seeing xy 3.4. We are given sin x equal to 15/7 and cos y equal to 12/13. So now x use panni we are finding trigonometric ratio. Then after that we are using angle y. So using x so opposite by hypotenuse, isn't it? So this only we want to find. Then next one adjacent by hypotenuse, so this we want to find. இது நமக்கு பைனல் தெரியும், ஸ்டெப் எல்லாம் போட வேண்டியது. ஐ திங்க் யூ நோ இட் வெல். அதே மாதிரி இதுக்கும் நான் இதுக்கு இருக்குதான் 17² - 15² so 289 - 225. That means 8 - 6, 9 - 5, 4, 8 - 2, 6, root of 64. This is nothing but 8. Yeah, அப்ப இந்த இடத்துல 8. இது வந்து நமக்கு 5. This we know already. Because 13² = 12² + 5². So இது 144, here 25, and then 169, here also 169. So using that we can write this value. Now you know sin of x plus y equal to sin a cos b plus cos a sin b. நான் எனக்கு sin of a plus b அப்படின்னு படித்து பழக்கமாயிருக்க, ஸோ அது மாற்ற முடியல. ஒரு ரெண்டு மூணு வீடியோஸ்ல அதை சேஞ்ச் பண்ணிக்கணும். அப்புறம் இது வந்து ஃபர்ஸ்ட்டுமே இப்படிதான் இருக்கும், சைன் ஏ காஸ் பி. இது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது, காஸ் ஏ சைன் பே. இதுவே ரொட்டீனாக சொல்லி பழக்கமாயிருச்சு. ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் ஈஸியர், பட் ஐ ஃபாலோ திஸ் ஒன்லி. ஸோ சைன் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய் வந்து சைன் எக்ஸ் காஸ் ஒய் பிளஸ் காஸ் எஸ் சைன் ஒய். இப்போ அதில் பார்க்கலாம் சைன் ஆஃப் சைன் எக்ஸ் என்னங்கிறதுனா இது வேண்டாம், மேக்ஸிமம் அப்போ இது வந்து எக்ஸுக்கு இதை பார்க்கணும் வைக்கு இதை பார்க்கணும் ஸோ ஆப்போசிட் பை ஹைபர்னியஸ் காஸ் எக்ஸுக்கு அதில் தென் 12/13. ஸோ தான் தெரியாத எக்ஸ் இங்கே 13 டோட்டலாக, தென் இங்கே 15 - இதை மல்டிப்ளை பண்ணியா, மல்டிப்ளை பண்ணிட்டு தான் நம்ம வந்து எக்ஸ் வந்து எடுக்கணும் இல்லை. ஸோ மல்டிப்ளை பண்ண ஸோ இது நம்ம ஆக்சுவல் எழுதிக்கிறோம். இந்த கீழே வந்து இதனுடைய வேல்யூ 221. ஸோ இஃப் யூ ஆட் இட் யூ கெட் 8 + 2, 220 - 221. அண்ட் நெக்ஸ்ட் வி ஆர் ஃபைண்டிங் சைன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய், காஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய். தென் செகண்ட் ஒன் காஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய். இங்கே சைன் அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல ப்ளஸ் வந்து இங்கே ப்ளஸ்ஸு, பட் ஃபார் காஸ் யூ ஆர் ரைட்டிங் காஸ் ஏ காஸ் பி ப்ளஸ் சைன் ஏ சைன் பி. சும்மா நான் ஏபி சொல்கிறேன், பட் எதுல இருக்கும் நான் எக்ஸ்வைன்னு மாற்றிட்டேன். இங்கே காஸுக்கு இங்கே மைனஸ் வந்தால் இங்கே ப்ளஸ்ஸு, சப்போஸ் இங்கே ப்ளஸ் வந்தால் இந்த இடத்துல மைனஸ் தட் இஸ் ஈப் இன் பை. ஸோ இந்த இடத்துல பார்த்துருக்கலாம் காஸ் எஸ் காஸ் இப்போ காஸ் எஸ்க்கு என்ன வரும், ஃபார் காஸ் எஸ் யூஆர் சீயிங் எக்ஸ் அட்ஜசன்ட் பை ஹைபர்னியஸ். ஸோ 8/17 இன்ட்டு காஸ் பை 12/13. ஸோ 12/13 ப்ளஸ் சைன் எக்ஸ் இல்லையா, சைன் எக்ஸ் 15/17 இன்ட்டு சைன் ஒய், சைன் ஒய்ங்கிறப்ப இதை பார்க்கணும். அப்போ 5/13. ஸோ 5/13 இல்லையா. ஸோ பார்த்து யூஆர் கெட்டிங் இங்கே 96, இங்கே 5 - 25 பேலன்ஸ் 175 இங்கே 75 பை இங்கே 221. ஸோ இப்படி ஆட் இட் யூ ஆர் கெட்டிங்
11, where is 1, 8, 10, yeah. So 171 by 221, we get the answer for that, 171 by 221. Next we want to find tan of x plus y. So இங்க வந்து மூணு ஃபார்முலா வந்து நம்ம பார்த்தோம். ஒன்று சைன் ஆஃப் ஏ பிளஸ் பி, இதெல்லாம் வந்து பிகினிங்கே இருக்கும் கொஸ்டின்ல, வந்து டெக்ஸ்ட் புக்ல பிகினிங்கே இந்த ஃபார்முலாஸ் இருக்கு. தட் இஸ் கோ த்ரூ இட். தென் தேர்ட் ஒன் யூ சி டான் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய் இருந்தே. ஸோ திஸ் ஒன் ஃபார் திஸ் டான் ஏ, டான் ஏ பிளஸ் டான் பி பை ஒன் மைனஸ் ஒன் மைனஸ் டான் ஏ டான் பி இருந்தே. இங்க பிளஸ் இல்ல, இங்க மைனஸ். சப்போஸ் இங்க எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படின்னா இந்த இடத்துல மைனஸ் வரும், இங்க வந்து கீழே வந்து பிளஸ் அப்படின்னு வரும். நாம் இது சப்ஸ்டிட்யூட் டான் எக்ஸ். டான் எக்ஸ் மீன்ஸ் அட்ஜசன்ட் பை ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஸோ ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் தென் டான் ஒய் லேவ். ஸோ ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் தென் ஒன் மைனஸ் 15 பை 8 இன்ட்டு 5 by 12 இது மட்டும் நம்ம கேட்கலாம் நம்ம இருக்கணும் நாம் இது வாங்கி சேர்த்த எல்சியம் இதுல அப்புறம் நமக்கு என்ன வரும் 24 எல்சியமே 24 8 க்கும் 12 க்கும் எல்சியம் 24 8 க்கும் 12 க்கும் எல்சியம் 24 ஸோ ஹியர் யூ ரைட் இன்டு 3 இன்டு 3 இன்டு 2 இன்டு 2 இல்லை அந்த இடையில நான் இந்த இடத்துல நான் இருக்கிறேன் ஆர் இஸ் ஜஸ்ட் ரஷ்யூ. So for this you write, here you know, 45 plus 10 by 24, then the whole by 1 minus, this is the ordinary way now multiply by this one. So this is 75 by 96. So if we cross multiply, we are getting, this is the add for this one, 45. Yeah. So 55 by 24, if we cross multiply, 96 minus 75 by 96. So 55 by 24. Then 6 minus 5, 1 is 2 by 96. So we can write 55, 24, 96 by 21. Let us check the answer for this. Here the answer is. So every time we are checking the answers with the textbook. Textbook is the master answer refer to So in 24 one time, 96 four times. So it multiply 220 by 21, which is tan of x plus y. So it's easy. As well I told you, technology that's very easy. The identity is the correct follow up. So we see you in the next video. Thank you.